எல்லாம் சாப்பிடுவோம் கொஞ்சம் உட்காருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பியாசுக்கு தான் வந்தேன் உட்காருங்க அப்படியே என்ன பேசணும் எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு பேசலாமே இல்ல இல்ல கொஞ்சம் உட்காருங்க எதுவா இருந்தாலும் பியாசிட்டு சாப்பிடுவோம் நல்ல விஷயம் பியாசுக்கு தான் வந்திருக்கோம் அம்மா அனுஷ்கா அப்பா இருக்காவளா ஆ இருக்காவ உள்ளதா இருக்காவே ஏங்க 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 என்ன செல்லமா ஏன் வாங்க யார் வந்திருக்காங்க பாருங்க வாங்க 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 என்ன திடீர்னு எதுவும் சொல்லாம வந்திருக்கிய என்ன நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கோம் கொஞ்சம் உட்காருங்க அப்படியா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கு சரி சொல்லுங்க என்ன நல்ல விஷயம் நான் ஒரு விஷயம் கேட்பேன் உங்க மனசுல என்ன தோணுது அதை சொல்லுங்க வேற ஒன்னும் இல்ல மகனுக்கு உங்க மகள பொண்ணு கேட்க தான் வந்துருக்கோம் என்ன இப்படி சொல்றீங்க ஏன் எதோ தப்பா கேட்டுட்டணும் எங்க வீட்டில மாப்பிள்ளை பையன் இருக்கா உங்க வீட்டில பொண்ணு இருக்கு அதான் கேட்கக்கு வந்தோம் பொண்ணுன்னு இருந்தா நாலு பேர் கேட்க தானே ஜீவாவே உங்க மகளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கல்யாணத்துல பார்த்தீங்களா அதனாலதான் கேக்கக்கூடாது உங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுங்க உங்களுக்கும் பிடிச்சிட்டு பூ வச்சுட்டு பேரலாம் தான் பூ வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கும் பிரவீணா நல்லா தெரியும் எங்களையும் ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு உங்கள் மகளையும் என் மகனுக்கு கட்டி தந்தியில்னா நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வசதிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் தான் எங்கள் சொத்தும் அவனுக்கு தான் அதனால் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லுங்க இப்படி திடீர்னு வந்து நீங்க கேக்குறதுனால எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஆமாங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இல்ல இல்ல நீங்க யோசிச்சு சொல்லுங்க எங்க மனசுல இருக்க ஆசையை உன்கிட்ட சொல்லிட்டோம். உங்க மகளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் யார்கேனும் சொல்லாம நாங்களே வந்துட்டோம் நீங்க தான் என்ன சொல்லணும் பதலு அப்படியே பிரவீன் எங்களுக்கு பிடிக்கும். ஆனாலும் எல்லastype ஒரு வார்த்தை கேட்கணும்ல ஆமாங்க ஏன் மாகா கேட்கணும் எங்க அக்கா கிட்ட கேட்கணும் எங்க அக்கா வீட்ல எந்த விஷயம் இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு கேட்டுட்டு தான் அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் கேட்காம நாங்களே முடிவெடுத்த நல்லா இருக்காதுல்ல அதனால நாங்க கேட்டுட்டு சொல்றோம்க்கா அப்படியா எல்லாத்தையும் கேட்கணுங்கிறீங்களோ யார்த்த வேணாலும் கேளுங்க ஆனா உங்க மனசுல ஒன்னு தோணும்ல உங்க மனசுல இருக்க ஆசைய சொன்னா நல்லா இருக்கும் நான் வெளிப்படையா சொல்லிட்டேனே

யார்கிட்ட வேணாலும் கேளுங்க கேட்டுட்டு ஒரு முடிவு நல்ல முடிவா சொல்லுவேன்னு எதிர்பார்க்க இந்தாங்க இந்த தட்டை முடிக்கிறதுக்குள்ள தட்டை வாங்கி சொல்றிய இல்ல இல்லை பயப்படாதங்க என் மகனுக்கும் உங்க மகளுக்கும் கல்யாணம் முடியலைன்னாலும் நம்ம சொந்தக்காரவியதான் அந்த முறையில் உங்க வீட்டுக்கு வரும்போது நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் நினச்சிக்கிட்டு வாங்குங்க நாங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டோம்

ம் சரி சரி கொண்டு வாங்க குடிச்சுட்டு போகிறோம் நீ சரதா இருக்க ஆ நல்லா எனக்கு என்ன குறை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னடி வீட்டு பக்கமே வர வீட்டு விட்டு வர அது ஒன்றும் இல்லைடி எனக்கு கல்யாணம் ஆன போய் வியாழம் அதிகமாக இருக்குது பாவியலாம் யாச மாட்டாவே நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகுவாவே அப்படியே முந்தில எல்லாத்துக்கும் யேசுவாவல்ல நான் பக்கத்து வீட்ல இருக்கும்போது நீ பாக்க வரும்போது இவிய பார்த்தாவனா அதா சொல்லுவாவே அதனால தான் உன் மாமியார் ரொம்ப கோவக்காரவியா நான் நினைச்சிடுவேன் அப்படி இல்ல இல்லடி அவ இப்ப ரொம்ப மாறிட்டாவே முந்தி வந்து நான் அவ வீட்ல வாடைக்கு இருந்தே இப்போ இவ பையன கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு மர்மவள ஐட்டல்ல அதனால ரொம்ப அன்பா பவ ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி பழகுவாவடி அப்படி உங்க மாமியார் பார்த்தா அப்படி எல்லாம் தெரியவே இல்லடி அதில் சும்மா பார்த்தாச்சுன்னா அப்படி தான் தெரியும் பழகி பார்த்தா தான் தெரியும் அது ஒரு காமெடி பேசுனி என்னது காமெடி பேசா ஏய் காமெடி நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவவ ரொம்ப நல்ல குணைன்னு நல்லா பார்த்துடுவவ அப்படியா அப்படின்னா நீ கொடுத்து வச்சதாண்டி காமெடி நான் கொடுத்து வச்சவதான் ஏ கோமடி

எனக்கு துணி தைக்க வேலை இருக்கு நான் போறேன் சரி அப்பா அடியாத அவ கிட்ட சொல்லி தொலைஞ்சிட்டு போ நான் சொன்னா ஆயத்தட்ட கேளு கேப்பா நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னேன் சொல்லி செய்வ போ ஏ சே சே சொல்லி குழந்தை ஏ குழந்தை அதானே பாத்தேன் நெஞ்ச மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு இவன் நடமா நின்னு இருக்க எப்போதும் ஜாஞ்சி தான் கிடப்பா குழந்தை ஏ குழந்தை என்னடா அப்பமேடா எழுந்திர அத்தை வந்து வேலை செலச்சனவே